Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக போட்டோன்னா நிறைய வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வந்து கடையில் வாங்கும் போதே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்துட சொல்லுங்கள். பிரஸ் பீஸ் கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க. இப்போது இந்த பீஸே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன பீஸ் மாதிரி இருக்குது. இது மாவெல்லாம் கோட் ஆகிட்டு நம்ம பொரிக்கும் போது இன்னமும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸ் மாதிரி வரும். நார்மலாக கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து இந்த பீஸையே ரெண்டாக மூணாக கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாக்கு சைஸ்க்கு தான் ஒவ்வொரு பீஸும் இருக்கணும். இப்போது இந்த சிக்கனோட அரை கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தயிர், கால் கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் அரை கப் பால் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சிரும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு அதோட பவுடரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியும் 2-3 பீஸ் அளவுக்கு பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு அந்த ஜூஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. உங்கள்கிட்ட இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூனும் சீரகப்பொடி 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, இதுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸோ மைல்டாக தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளே 2 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. அடுத்து சோய் சாஸ் சேர்க்க போகிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இல்லாமல் கூட பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட இருந்ததுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இல்லாமலும் பண்ணலாம், ஃப்ளேவர் ஒன்றும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அடுத்து வினிகர் 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து சிக்கன் இங்கே ரொம்ப ஈஸியாக வெந்துடும், அதனால் நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். உங்களோட சிக்கன் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாம் சிக்கனில் ஏறும். நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 பிளேட்டில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவு பாதி, கார்ன்ஃப்ளவர் பாதி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அங்கங்கே அப்படியே இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகாது. நம்ம கையில் மிக்ஸ் பண்ணணுன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம எடுத்துருக்க 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மாவு வந்து பத்தாது. இது வந்து 1 பேட்ச்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது தீந்து போனதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த மாவில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் போடுங்க. நல்லா இந்த மாதிரி தூர தூரமாக போடுங்க. ஈரம் வந்து மாவில் பட்டுருச்சுன்னா அது வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் வந்து சுத்தமாக ஈரம் இல்லை. நம்ம கையில் ஈரம் இருந்துச்சுன்னா நிறைய மாவு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நல்லா கோட் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி கேஎஃப்சி சிக்கன் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கனில் மாவெல்லாம் நல்லா கோட் பண்ணிட்டேன். இந்த மாவெல்லாம் வந்து நல்ல கையில் இந்த மாதிரி உதிரி விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கோட் பண்ண சிக்கனை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவையெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி சலிச்சிருங்க. அடுத்து இன்னொரு பவுலில் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போது இந்த கரண்டியோடவே தண்ணியில் போட போகிறேன். என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற சிக்கனை பாருங்கள், ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது, தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது தண்ணியில் டிப் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான் எடுத்துடணும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு திரும்பவும் இந்த மாவில் போட்டு கோட் பண்ணிக்க போகிறோம். முதல் வாட்டி கோட் பண்ணும்போது லைட்டாக மாவில் புரட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா கையில் பிசையணும். நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு மாவை வந்து நல்லா கோட் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். நல்லா வந்து சிக்கனை வந்து கையில் வந்து நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து மாவாகவே இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் மாவு வந்து நல்லா கோட் ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கேஎஃப்சி மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள் உள்ளே இருக்கிற ஈரத்துலலாம் கூட நான் மாவை கோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கணும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாப்கார்ன் சிக்கனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, எந்த ஃப்ளேவருமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மைல்டாக பிளாண்டாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அப்போ தான் சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய காரம்லாம் போட்டுறாதீங்க, உப்புமே பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லா சிக்கனையும் நான் கோட் பண்ணிட்டேன். இப்போது இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும், நல்ல உள்ளெல்லாம் கூட மாவு ஃபுல்லாக வந்து கோட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது திரும்பவும் இதை அந்த கரண்டியில் போட்டு ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துடணும். இல்லைனா எண்ணெயில் பொரிக்கும்போது நம்ம எண்ணெய்க்கு அடியில் போயிட்டு நிறைய மாவு வந்து தங்கிரும், எண்ணெய் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நான் பாதி சிக்கனை வந்து இப்போ கோட் பண்ணிட்டேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் நம்ம கையில் இருக்கிற ஈரம்லாம் பட்டு கட்டி கட்டியாக ஆகிட்டுருக்கும். இந்த மாவை வந்து ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி சலிக்க வேண்டாம், உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தோணும் அந்த டைமில் ஒரு வாட்டி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம கையில் இருக்கிற ஈரம்லாம் ஒட்டி எவ்வளோ மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகிட்டுருக்கு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் மட்டும் சீக்கிரமாக வந்து செவந்துடும், உள்ள சிக்கன் வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கனை வந்து நீங்கள் நிறைய சிக்கன் போட்டு பொரிக்காதீங்க, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி மட்டும் போடுங்க, ஓவர் க்ரௌட் பண்ண வேண்டாம். சிக்கன் பீசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் உடனே கரண்டி வச்சு இதை வந்து கலக்கி விடாதீங்க. அப்போ வந்து சிக்கனில் இருக்கிற மாவெல்லாம் வந்து உதிர்ந்து வந்துடும், நல்லா வந்து உங்களுக்கு சிக்கன் தானாகவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா தான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போது சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் நான் சொன்ன பீஸ் வந்து சின்னதாக தான் இருந்தது, ஆனால் நம்ம மாவெல்லாம் கோட் பண்ணதுக்கப்புறமா அந்த பீஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் அடுத்த பேட்சில் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண ஒரு 4-5 பீசஸை அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள் இது வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸு. நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினல அந்த ஒரு பீஸையே 3-4 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நீங்கள் மாவுலெல்லாம் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டு செஞ்சிட்டேன்.
நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு கூட பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் சிக்கன் வந்து உங்களுக்கு இந்த சைஸில் தான் இருக்கும். இப்போது எல்லா சிக்கனையும் பொறிச்சாச்சு. பாருங்கள், இது வந்து பெரிய பீஸ், அப்படியே கேஎஃப்சி டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த குட்டி குட்டி பீசஸ் போட்டோம்ல, அதுவும் காட்டுறேன். இதோட டெக்ஸ்சரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.